அறிவியல் துறையில் பெரும் சவாலாக உள்ள தனிம அட்டவணையை 4 நிமிடத்தில் வரிசைப்படுத்தி கோவை மேலாண்மை கல்லூரி மாணவர் சாதனை. கோவை செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள ஃபயர்பேர்ட் மேலாண்மை மற்றும் ஆராய்ச்சி கல்லூரியில் MBA படித்து வருபவர் ஜீவா. அறிவியல் மற்றும் கணிதத்துறையில் ஆர்வம் உள்ள இவர் பீரியாடிக் டேபிள் எலிமெண்ட்ஸ் எனும் தனிம அட்டவணையை 4 நிமிடம் மற்றும் 3 நொடிகளில் வரிசைப்படுத்தி சாதனை படைத்துள்ளார். இதற்கு முன்னர் தனிம அட்டவணையை மனப்பாடமாக ஒப்புவித்தல் போன்ற செயல்களே சாதனைகளாக இருந்த நிலையில் இவரது இந்த சாதனையை பாராட்டி நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இவர் இடம்பெற்றுள்ளார். இவரது இந்த சாதனையை பாராட்டி நோபல் உலக சாதனை சான்றிதழை அஜுகேட்டர் சங்கர் வழங்கினார். இதற்கான விழாவில் கல்லூரியின் முதன்மை செயலதிகாரி அரவிந்த் சுப்பிரமணியம் மற்றும் இயக்குனர் பிரேமா சங்கரன் ஆகியோர் உடனிருந்தனர். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சாதனையாளர் ஜீவா, சிறுவயது முதலே ஏதாவது சாதனை செய்ய வேண்டும் என முயற்சித்து வந்ததாகவும், இதில் தனிம அட்டவணையை வரிசைப்படுத்தும் சாதனையை செய்ய நீண்ட காலமாக முயற்சி செய்து வந்து சாதனை செய்ததாக அவர் தெரிவித்தார். என் பேர் ஜீவா, நான் வந்து ஃபயர்பேர்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் MBA அண்ட் PGDM கோர்ஸ் படிச்சுட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எனக்கு தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா வந்து சின்ன வயசுலேருந்து வந்து வேர்ல்டு ரெக்கார்டு ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு 8th 9th படிக்கிறது ரொம்ப ஆசை. ஸோ சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம சரியான கைட்லைன்ஸ் இல்லாதனால இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. அண்ட் செகண்ட்லி பார்த்திங்கன்னா எங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா வந்துட்டு ஸ்பான்சர்ஷிப் கேட்கும்போது எந்த ஒரு டிலே பண்ணாமல் சடனாக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்து இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அவர் மேனேஜ்மெண்ட். எஸ் சார், சொல்கிறேன் சார். தென் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு எல்லாத்துக்கும் வந்து சப்போர்ட் பண்ணதாக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் வந்து நான் வந்து இப்போ என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பீரியடிக் டேபிளில் ஃபாஸ்டஸ்ட் டைம் டு ஐடென்டிஃபை ஆல் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் பீரியடிக் டேபிள். அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த எலிமெண்ட்ஸை வந்து மெமரைஸ் பண்ணிவிட்டு கம்மியான டைமில் அந்த கேமை வந்து ஃபினிஷ் பண்ணுறது. ஸோ அதனால் வந்துட்டு இது ரொம்ப நாளாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் லாஸ்ட் ஒரு 1 இயராக. ஸோ வந்துட்டு நோபல் வேர்ல்டு ரெக்கார்டில் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ நான் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு இப்போ பண்ணுற மூலியமாக இது வந்து இயர் வைஸ் வந்து குளோபல் புக், இந்த நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட் வந்து வேர்ல்டு வைட் வந்து ரிலீஸ் ஆகும் இயர்லி வைஸு. ஸோ வந்து அப்போ வந்து இந்தியாவில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டிலேருந்து என்ன மாதிரி ஒரு பையன் வந்து அதில் ரெக்கார்ட் ஹோல்டராக இருக்கும்போது நம்ம இந்தியாவுக்கு, அது எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாடுக்கு வந்து ரொம்ப பெருமை. ஸோ அதனால் வந்து எனக்கு அதில் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. செகண்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆர்கனைசர். ஸோ இது வந்து பீரியட் டேபிளை மெமரைஸ் பண்ணி அதை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதை வந்து இன்னொரு வேர்ல்டு ரெக்கார்டில் வந்து இதை வந்து டைப் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை இன்ஸ்பயராக பண்ணிவிட்டு நான் நோபல் வேர்ல்டு ரெக்கார்டில் வந்து செட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஃபைனலாக இது பண்ணியிருக்கேன் சார். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் 2-3 பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து சரியான ஸ்பான்சர்ஷிப் கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ பண்ணுவேன்னு நம்புறேன்.